செம்மா ஆர்ரேட்டடுங்க, வேறு லெவல் ஆர்ரேட்டட். உண்மையிலே வந்து பிச்சுட்டாங்க. எந்த படத்துக்குறா, எந்த படத்துக்கு ஆர்ரேட்டட் சொல்லுடா அப்படின்னு கேட்குறீங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன் 2 இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வேறு ரகங்க. உண்மையிலே எக்ஸ்ட்ராக்ஷன் 1 யாராருக்கெல்லாம் வந்து பிடிச்சதோ அதே தான் எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஆர்ரேட்டட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வந்து ஆர்ரேட்டட் அப்படிங்கிற கோர்ஸுக்கு இவர் தான் வந்து மாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சீரீஸ் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ஆர்ரேட்டட் பிச்சிருந்தாங்க. நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப, அதாவது ஓப்பனாக ஆர்ரேட்டடாக வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆர்ரேட்டட் பிடிச்சவங்களும் கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு வந்து செம்ம சாப்பாடுங்க, வச்சு வெளுத்தடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த மூவி வந்து கண்டிப்பாக வந்து கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்க முடியாது. அண்ட் இந்த ஒரு ரிவ்யூ வந்து ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ தான், நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் எனிவேஸ், நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் 1 பார்த்த மாதிரியே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் 2 வந்து கிட்டத்தட்ட பேஸான ஸ்டோரி தான். ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டோரி. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் வந்து பார்த்துடுவாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் 1 அதே கண்ட்ரிபியூஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் 2. ஸோ 1 பெரிய ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னு எதுவுமே இல்லை. சில சில கேரக்டர்ஸ் இவங்கலாம் யார் அப்படிங்கிறது தெரியும்னா நீங்கள் 1 பார்த்து தான் வந்து புரிஞ்சிருக்கும். மற்றபடி வந்து அந்த ஸ்டோரிக்கு இந்த ஸ்டோரிக்கும் வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. அவர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் 1 வந்து ஆல்மோஸ்ட் வந்து செத்துருவார். பட் கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் வந்து கொஞ்சம் மாதம் வந்து அவர் பெட் ரெஸ்ட்லே இருந்து தென் அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகிடுவார். ஸோ ஆக்சுவலி ஸ்பாய்லர்னு சொல்லப்படனா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இது வந்து செம்ம ஆரியான படம், ரொம்ப ஆக்ஷனான படம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் தியேட்டர் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி வந்து நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி அண்ட் நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபோன்லனாலும் சரி, லேப்டாப்னாலும் சரி, நல்ல ஒரு டிவினாலும் சரி போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து செம்ம ஆக்ஷன் மூவி. அண்ட் ரெண்டாம் விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட கிட்ஸோட அவங்களாம் ஆரியர் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நான் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, பட் சிலர் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் 1 பார்த்தா அதே ஆல்மோஸ்ட் அதே தான் எக்ஸ்ட்ராக்ஷன் 2 அந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் எல்லாமே வந்து கரெக்டான ரேஷியோ வந்து பக்காவாக வச்சுருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன ஏது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இதை தவிர்த்து ஆக்சுவலி இந்த மூவியில் வந்து என்னென்னா வந்து அந்த பிளட்டு லைக் பிளட் ரிலேட்டட் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதில் வந்து சிஜிஓ விஎஃப்எக்ஸோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரியலாக எடுத்திருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ரொம்பவே ரியலாக இருந்தது. அதாவது நம்ம வில்லன் ஃபைட் பண்ணும்போது சரி, நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண சாரி, லைக் நார்மல் பீப்பிளில் கத்தி குத்துறோன்னே வந்து கீழே விழுந்துருவாங்க. பட் இவங்களாம் வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு பீப்புள்ஸ். ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் குத்துறாலுமே வந்து அவங்களால வந்து எந்த லிமிட்டுக்கு போக முடியுமோ அந்த லிமிட் வரைக்கும் அவங்க வந்து போய் சண்டை போட தான் பார்ப்பாங்க. முடியலன்னு சொல்லி உட்கார ஆட்களே கிடையாது. லைக் கையும் காலும் வந்து ஒர்க் ஆகல மட்டும் தான் முடியலன்னே விடுவாங்க. கொஞ்சம் 1% ஒர்க்கரமாக வந்து 1% வச்சு என்ன பண்ணணும் அதை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி நல்லாவே வந்து காட்டியிருந்தாங்க, ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. நம்ம கிறிஸ்தவன் வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தார், நல்லா இருந்தது. தமிழ் டப்பிங்குமே இந்த மூவியில் வந்துச்சு, நல்லா இருந்தது, வெரி குட். ஏன்னா வந்து ஆக்ஷன் மூவிக்கு பெருசாக பார்க்க முடியாது. பட் முன்னாடி இந்த மூவியும் தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. இங்கிலீஷாக அவைலபிள் இருக்குது, ஹிந்திலாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படனா வந்து நல்ல வீடியோ குவாலிட்டியில் பார்த்தா தான் இந்த மூவி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஆரியர் ஆக்ஷன் மூவி அப்படிங்கும்போது அந்த புல்லட் ஃபயர் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் கத்தி குத்துற சீன்ஸாக இருக்கட்டும், ரத்தம் தெரிக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு செம்மையான ஒரு நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டியில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை பார்த்தா மட்டும் அவங்க நல்லாயிருக்கும். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியலனாலும் தேர் இஸ் அன் ஆப்ஷன், ஒரு கிராம்னு சொல்லி ஒரு ஆப்பில் வரும். அதை நானாக சொன்னால் பிளாக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் அதை கொடுத்துருவாங்க, அதனால் அவங்களுக்கே தெரியும். அதிலேயே பார்த்தாலுமே ஒருத்தர் தான். பட் உண்மையிலே இந்த மூவி வந்து நல்ல ஒரு வீக்கெண்ட் வைப்பாக இருக்கும். உண்மை சீரியஸாங்க, அவங்களோட ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே வந்து அந்த புல்லட் சொல்கிற சீன்லேயும் கத்தி குத்துற சீன்லேயுமே வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே இறங்கிடும். ரொம்பவே வந்து நல்ல மூவி. ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு நீங்கள் நல்லமாக அந்த மூவி வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியில் வேறு ரிவ்யூன்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தா நத்திங். ஏன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் 1 எப்படி இருந்ததோ அதே தான் எக்ஸ்ட்ராக்ஷன் 2 இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டுவாங்க, அதுவும் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் 2 உண்மையில சொல்லப்போனால் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் 1 விட கொஞ்சம் ஒரு 1 வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து அந்த கேமரா காட்டெலாம் வந்து உண்மையிலே நம்ம உள்ளே உட்கார்ந்துருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் 1 2 வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது. பட் ஆக்சுவலி இந்த படத்தில் மொத்தமே 3 ஃபைட் சீன்ஸ் தான். இந்த 3 ஃபைட் சீன்ஸ் தான் மொத்த படமுமே முடிஞ்சிருந்துங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து சொல்கிறது அவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைரக்டர் எஃபர்ட் பண்ணுறதை விட நம்ம ஸ்டன்ட் டைரக்டரு, அப்புறம் வந்து நம்ம கேமராமேனு, மைக்கு பிடிக்கிறவங்க, இவங்க ஆக்சுவலி வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால்
எதுக்காக சொல்கிறேன்னா, ஆக்சுவலி எல்லா மூவிஸுமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் எஃபர்ட் பண்ணால் செய்வாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து நிற்கிறது வேறு, அவங்க ஹீரோஸும் லைக் வந்து அவங்க கூட இருக்கிற வில்லன் சண்டை போடுறவங்க எல்லாமே போகும்போது அவங்க கூட அப்படி ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டங்க. நார்மலாக ஒரு நின்று பேசுகிற ஒரு சீன்ஸ்லாம் வந்து ஈஸியாக கூட எடுத்துடலாம், பட் மூவிங் இருக்கிற சீன்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டம். நம்ம கேமராமேன் வந்து சில இடங்களில் வந்து லைக் நம்ம உள்ளேருந்து பார்த்தா எந்த ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்து கேமரா வந்து அந்த மாதிரி ஆங்கிள் எடுத்திருப்பார். சில இடங்களில் வந்து இந்த ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பார். ஸோ ரொம்பவே நல்லா யோசிச்சு யோசிச்சு எடுத்த விஷயம் தான். ஸ்க்ரீன் பிளே மேலே ரொம்பவே நல்லா இருந்தது. டைலாக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பெருசாக வந்து வாவும் நம்மளை கிராப் பண்ணுற மாதிரி இருந்தமாரி வந்து ஃபிலிம் ஃபுல் பயங்கர ஆக்ஷன் படம். இதில் வந்து காமெடி சென்டிமெண்ட்லாம் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. பட் எனிவேஸ் உண்மையில் இந்த படம் வந்து டாப் நாச்சாக இருந்தது. எக்ஸ்ட்ராக்ஷன் 3 வரும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் எந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து தெரில. எனிவே ஸோ ஃபார் த பெஸ்ட். அண்ட் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து தார், அப்புறம் வந்து தாரோட ஒன் ஆஃப் த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹேம்டால், ரெண்டு பேருமே ஆக்சுவலி இந்த படத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலி வந்து இது டக்குன்னு பார்க்கும்போது கதை தான் வந்தது, என்னடா அவெஞ்சர்ஸ் எல்லாம் படத்தை போட ஆரம்பிச்சிங்க, அவெஞ்சர்ஸ் டேரக்டர் அப்படிங்கிறனால அவெஞ்சர்ஸ் தேதிக்கு படத்தில் போட ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபேக்டாக இருக்கட்டும். ஸோ படம் பார்க்காம படம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணி ஒரு ரிவ்யூ வந்து போகிறேன். படத்தில் ஸ்டோரி வந்து எல்லாமே வந்து போட மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.